ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க இந்த டிரஸ்ல. மாமா உங்களை பார்த்தாரு, ரிங்க மாத்தி இன்னொரு தடவை உங்களை கல்யாணம் பண்ணிப்பாரு, அவ்வளவு அழகு. சரி ஓகே, போட்டோ எடுக்கலாம். வாங்க வாங்க வாங்க, யாரும் இல்லக்கா, வாங்க. அக்கா சூப்பரா இருக்கு, இங்க வாங்க. வாங்கக்கா, யாரும் இல்ல, அங்க வாங்க. இந்த டிரஸ்ல பல பலன்னு இருக்கீங்கக்கா. நீங்க கடலை மாவு போட்டு குளிப்பீங்களா இல்ல பைத்த மாவா? பொண்ணாக்கு. சரிங்கக்கா, செல்ஃபி எடுத்துக்கலாம். ஸ்வேதா, இதெல்லாம் யாருக்கும் அனுப்பிடாத. இவளுக்கு வந்த வாழ்வை பாருன்னு ரொம்ப அசிங்கமா பேசிருவாக. சரியா, இதுதான் கடைசி உடுப்பு. சரி சரி, என் கையை பிடிங்களா, நான் நடக்கிற மாதிரி நடங்க. ஓகே வாங்க, இப்படி வச்சுட்டு. என்னையே மிஞ்சிட்டீங்கக்கா, வாங்க. ஸ்வேதா, நெசத்துல ஏதோ பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழா நடக்கும்ல, அதுல போடுற வேஷம் மாதிரி இருந்துச்சு. இதே கலர்ல மீனாட்சியும் கவுன் வச்சிருக்கா. அவங்களுக்கு மட்டும் இத போட்டு காட்டுறப்போ மீனாட்சிக்கும் இதே கலர்ல கவுன போட்டு நாங்க மட்டும் பார்த்து ரசிக்கணும்னு இப்ப ஆசை வருது. ஏலகிரியில சொல்றீங்களாக்கா? ஆமா, ஏலகிரியில போடணும்னு சொல்லிதான் வாங்கி கொடுத்தாக. என்னாச்சு ஸ்வேதா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அக்கா, மீனாட்சி வர்றது டவுட்டுக்கா. என்ன சொல்ற ஸ்வேதா? அஞ்சலி உங்களுக்கு பதிலா இன்னொரு வாடகை மாவு கொண்டு வந்து மீனாட்சிக்கு பால் கொடுக்க ஏற்பாடு பண்ண போறாங்கக்கா.